அந்த இந்த ட்வீட்டுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? இது பின்னணி யாராவது இருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா? உங்களுடைய கருத்து. ஓ பன்னீர்செல்வம் வந்து ஒரு பின்னணி இல்லாமல் இல்லைன்னா தன்னுடைய பின்னணியில் யாராச்சும் இல்லைன்னா ஒரு வேலையும் செய்ய மாட்டார்ன்றதுதான். பாஜக ஒரு சப்போர்ட்டும் வரவில்லை. அப்ப கடைசியாக என்ன பண்றதுன்னு ஓபி ரவீந்திரநாத் பண்டேன்ற ஏதோ ஒரு பிரச்சனையாகத்தான் நான் பார்க்கிறேன். எப்படியாச்சும் அரசியல்ல கொஞ்சம் ரெலவெண்டா இருக்கணும் என்று ஓபி ரவீந்திரநாத் கருதுகிறார். அதற்காக தன்னுடைய ஜாதியை மாற்றி நிறுத்திக் கொண்டு ஓபிஎஸ் வெர்சஸ் இபிஎஸ் என்று ஒத்தைக்கு ஒத்தான் சொல்லுவாங்கல்ல சினிமால எல்லாம், அதே மாதிரி ஒரு சண்டையா இருந்தால் நிச்சயமாக 3 வருட காலம் வந்து எடப்பாடிக்கு ஒரு ஃப்ரீ ஹேண்ட் வந்து அரசாங்கத்தில் கொடுத்து விட்டார்கள். அதுலதான் அவருடைய தன்னுடைய இமேஜை வளர்த்தி கொண்டார். அந்த இமேஜை வளர்த்தி கொண்டதனுடைய பலமாக இன்னைக்கு என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, ஏபி முனிசாமி என்பது இவர் கூட இருந்த மனிதர், ஓபிஎஸ் கூட இருந்த ஒரு மனிதர். அவர் வந்து இன்னைக்கு ஒரு எம்பியா இருக்கிறதுக்கு காரணமே எடப்பாடியா இருக்கும் போது ஓபிஎஸ் ஓரளவுக்கு இயக்குறது வேணா பாஜக இருக்கின்ற சில கேரக்டர்ஸா இருக்கலாம். ஓபிஎஸ்னுடைய பிரச்சனை என்னவென்றால், இன்றைய சூழ்நிலையில் வந்து அவர் எடப்பாடியினுடைய தலைமையை ஆதரித்து விட்டால் நிச்சயமாக அதன் பிறகு வந்து ஒரு கோயிங் பேக் கிடையாது. 2017 பிப்ரவரியிலும் அதுக்கு முன்னாடி என்ன செய்தாரோ அதே ஒரு சில்மிஷங்கள் தான் இப்பவும் செய்து கொண்டிருக்கிறார். இவர் கட்சிக்காக உழைக்கவில்லை, கட்சிக்காக பாடுபடவில்லை, கட்சிக்காக நிற்கவில்லை. தமிழின் நம்பர் 1 அரசியல் யூடியூப் சேனலான ஆதன் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இன்று நம்முடைய ஆதன் தமிழின் கொடி பறக்குது நிகழ்வில் இருந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகை ஆசிரியர் மரியாதைக்குரிய திரு ஆர்.கே. ராதாகிருஷ்ணன் அவர்கள் வார்களோட ஒரு சிறப்பு பண்ணிருக்காங்க. சார் வணக்கம். சார் வணக்கம். இப்போ சமீபத்துல நம்ம தமிழக அரசியல் சூழல ரொம்ப பரபரப்பா பேசப்பட்டு கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதிமுக சம்பந்தப்பட்டதுதான். அதிலும் குறிப்பாக இன்றைக்கு காலையில ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருந்தாரு. அதுல வந்து, நான் எடுக்கக்கூடிய முடிவுகள் எப்போதும் மக்கள் நலன் சார்ந்தும் மக்கள் மனசுல என்ன நினைக்கிறாங்களோ அதை சார்ந்த முடிவு எடுத்திருக்கிறேன். அதே போல எது நடந்ததோ நன்றாக நடந்தது, நடக்க இருக்கிறது நல்லா நடக்க இருக்கிறது அப்படிங்கறது போல கீதை மொழிகளெல்லாம் வந்து பேசியிருக்கிறாரு. அந்த இந்த ட்வீட்டுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? இது பின்னணியில யாராவது இருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா? உங்களுடைய கருத்து. ஓ பன்னீர்செல்வம் வந்து ஒரு பின்னணி இல்லாமல் இல்லைன்னா தன்னுடைய பின்னணியில் யாராச்சும் இல்லைன்னா ஒரு வேலையும் செய்ய மாட்டார்ன்றதுதான் நான் பார்த்து கொண்டு வருகின்ற பன்னீர்செல்வமாக இருக்கிறார். அதை தாண்டி இன்னும் இந்த ட்வீட் ஒரு பெரிய ஒரு அதிர்ச்சி, நம்ம எனக்கு பார்த்தோன்னா பெரிய அதிர்ச்சி. ஏனென்றால் நான் மக்களை சார்ந்து இல்லை என்றால் அதிமுக இருக்கின்ற நபர்களை சார்ந்து ஒரு முடிவெடுப்பேன் சொல்றது இதுதான் முதல் தடவையா இருக்கிறது. அவர் இதுவரையான எடுத்த முடிவுகள் ஒன்றும் அந்த மாதிரி எனக்கு தெரியவில்லை. குறிப்பாக அதிமுகவை பத்தி பேசினதா இருந்தால், இந்த சின்னத்தை முடக்கினதனாலும் சரி, அதிமுக அரசாங்கத்துக்கு எதிராக வாக்களித்தாலும் சரி, அதே மாதிரி அதிமுகவை வந்து எப்படியாச்சும் வந்து காலி பண்ணுவதில் வந்து குறிப்பாக இருந்தவர் வந்து பன்னீர்செல்வம். இதையெல்லாம் நாம் பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம். சுப்ரீம் கோர்ட்ல ஒரு இது, அதாவது அந்த கட்சியே வந்து ஏறத்தாழ முடக்க வேண்டும் என்ற ஒரு இதுல வந்து அவர் பேசிக் கொண்டிருந்தார். எலெக்ஷன் கமிஷன்ல கூட நான் தான் இந்த கட்சிக்கு தலைமை தாங்க வேண்டும் என்றெல்லாம் ஒரு பெட்டிஷன் கூட கொடுத்தார். நான் தான் உண்மையான அதிமுக. இது நாம் வந்து அந்த ஜேஜா அந்த டைம்ல ஜானகி ஜெயலலிதா அந்த சமயத்துல ஆமா அதுல பார்த்த அதே பிரச்சனைகளை மறுபடியும் கடைசியில் அங்கேயும் சின்னம் முணுங்கிறது, இங்கேயும் சின்னம் முணுங்கிறது, அந்த அளவுக்கு கொண்டு நிறுத்தி விட்டார். இவர் வந்து திடீர் என்று நான் வந்து அதிமுக தொண்டனுக்காக பாடுபடுகிறேன் சொல்றது நிச்சயமாக அது ரொம்ப வேடிக்கையா இருக்கிறது. அதிலும் வேடிக்கை என்னவென்றால், தமிழக மக்களுக்குன்ற இதுல வந்து வேற பண்றாரு. இது எந்த கணக்குல வந்து தமிழக மக்களுக்காக இவர் குரல் கொடுத்திருக்காரு, எந்த கணக்குல பேசியிருக்காரு, எங்கு பேசியிருக்கிறார்லாம் எனக்கு இன்னும் பொய் சொல்றாருன்னு சொல்றாரா? பொய் சொல்லி இருக்கிறாரா? சாதாரணமாக அரசியல்வாதிகள் பேசுற ஒரு பொய் இருக்கு இல்லையா, மக்களுக்காகத்தான் நான் இந்த முடிவு எடுக்கிறேன். அதாவது ஒரு கட்சி மாதிரி இன்னொரு கட்சியில் போய் சேரதா இருந்தாலும் சரி, இல்ல மக்கள் விரோதமாக எந்த ஒரு நடவடிக்கை இருந்தாலும் சரி, அதையெல்லாம் வந்து நான் மக்களுக்காக இப்ப வந்து இந்த ஃபார்ம் பில்ஸ் பாத்தீங்க இல்லையா, அதுல வந்து மக்களுக்காக எடுத்துக்கொண்டிருக்கிறேன். அதே மாதிரி பாஜக வினர் இங்க இருக்கின்ற பாஜக வினர் ஐ ஸ்டாண்ட் வித் யோகி ஆதித்யநாத் எல்லாம் சொல்றாரு இல்லையா, அது மக்களை சார்ந்த ஒரு நடவடிக்கையா சொல்றாங்க இல்லையா. எங்கெல்லாம் அரசியல்வாதிகள் வந்து உண்மைக்கு புறமான பேச்சுகள் பேசுகிறார்களோ அந்த பேச்சுகள் எல்லாம் மக்களுடைய மக்களை வந்து அப்படியே ஜோடித்து கொண்டு வருவாங்க. மக்கள்னாலதான் அது பண்றோம், மக்களுக்காக தான் இது பண்றோம் எல்லாம் பேசிடுவாங்க. இது அனைவரும் பேசுறது பொய்யாகத்தான் நான் பார்க்கிறேன்.
இப்போ குறிப்பிட்டு நீங்க சொல்றீங்க, இப்போ ஓபிஎஸோட ட்வீட் வந்து இந்த மாதிரி மக்களுக்கு மக்கள் எண்ணங்களை பிரதிபலிக்கிறேன்னு சொல்றதே ஒரு வேடிக்கையா தான் இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. ஆனா இது யாரை உணர்த்துவதற்காக இந்த ட்வீட்டை போட்டார்? ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடிய தனக்கு எதிராக இருக்கக்கூடியவர்களுக்கு எதிராக போட்டாரா, சசிகலாவுக்கு எதிராக போட்டாரா, அல்லது யாருக்கு எதிராக போட்டாரா நீங்க கணிக்கிறீங்க? இல்ல, இப்போ அவருக்கு என்ன ஃபாரம் இருக்கிறது தான். அதாவது அரசாங்கத்தை பொறுத்தவரை எடப்பாடி பழனிசாமி தான், அவருடைய கை தான் ஓங்கி கொண்டிருக்கிறது. அவர் வந்து ஒரு சென்னை மாநகரத்தை மாநகராட்சியை சார்ந்த ஒரு விழாவில் கூட ஓபிஎஸ்ஐ அழைக்கவில்லை. இன்னும் சொல்ல போனால் இவர் தான் அந்த சிஎம்டிஏக்கும் அர்பன் டெவலப்மெண்ட்டுக்கெல்லாம் மந்திரியா இருக்கிறார் ஓ பன்னீர்செல்வம். அவரை அழைக்கவில்லை. அதுல இருந்து ஆரம்பிச்சு பாத்தீங்கன்னா அரசாங்கத்தில் அவருடைய பருப்பு வேலை. அது அதுக்கப்புறம் கட்சியில கட்சியிலையும் வேகலை. போன மீட்டிங்ல வந்து செப்டம்பர் 28ஆம் தேதி நடந்த அந்த மீட்டிங்ல வந்து கணிசமாக மக்கள் கூறியுள்ளார்கள், இது மாதிரி மக்கள் இல்லை, அங்க இருக்கின்ற அமைச்சர்களாலும் சரி பாக்கி இருக்கிறவங்களும் முக்காவாசி பேர் வந்து இப்போ எடப்பாடி கூட தான் இருக்கிறாரு, அங்கேயும் வேகலை. அடுத்ததாக டெல்லியில ஏதாச்சும் இல்லைன்னா பாஜக தரப்புல இருந்து ஏதாவது சப்போர்ட் வரும்னு பார்த்தாரு, அங்கிருந்து ஒரு சப்போர்ட் வர்றதா ஒன்றும் தெரியல. இதுவரையான டைம்ல, அதாவது செப்டம்பர் 28ல இருந்து ஆரம்பிச்சு அக்டோபர் வரை 5 வரை இன்று வரை மத்திய அரசாங்கத்தில் இருந்தோ, மத்திய அரசாங்கத்தை சார்ந்த நபர்கள் இருந்தோ, இங்க இருக்கின்ற பாஜக இருந்தோ ஓபிஎஸ்க்கு ஒரு சப்போர்ட்டும் வரவில்லை. அப்ப கடைசியாக என்ன பண்றதுன்னு பார்த்தாரு அவர் தன்னிச்சையாக இப்ப ஒரு ட்வீட் மட்டும் போட்டிருக்கிறாரு. இதுவும் அவராக சார்ந்து போட்டதாக நான் பார்க்கவில்லை. ஏன்னா அவருக்கு ஒரு பெரிய ஒரு ட்விட்டரை பத்தி எல்லாம் அவருக்கு பெருசா தெரியாது. ஒரு இந்த பொலிட்டிக்கல் இந்த ஸ்ட்ராட்டஜிஸ்டினுடைய ரோல் கூட தெரியாத ஒரு மனிதனா இருக்கிறார். அப்போ அவருடைய ட்வீட்டாக பார்க்கவில்லை. ஏதோ ஓ ரவி ஓ பி ரவீந்திரநாத் பண்டேன்ற ஏதோ ஒரு பிரச்சனையாகத்தான் நான் பார்க்கிறேன். எப்படியாச்சும் அரசியல்ல கொஞ்சம் ரெலவெண்டா இருக்கணும் என்று ஓ பி ரவீந்திரநாத் கருதுகிறார். அதற்காக தன்னுடைய தந்தையை பயன்படுத்திக் கொள்கிறார் என்றுதான் நான் பார்க்கிறேன். இல்ல, இப்போ எனக்கு இருக்கு, எனக்கு எழக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப நீங்க சொல்றீங்க யாரு அவரே போட்ட ட்விட்டா இருக்காது அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஒரு கேள்வி நீங்க எழுப்பியிருக்கீங்க. ஆனா ஓபிஎஸ் இந்த நேரத்துல இப்ப அக்டோபர் 7ஆம் தேதி முதலமைச்சர் வேட்பாளர் யாருன்னு அறிவிப்போன்னு ஒரு கூட்டு முடிவு எடுத்திருக்கிறாங்க. இப்போ இன்னும் அந்த தேதி வரவே இல்லை, அதற்குள்ளாக இந்த முடிவு எடுக்கிறாரு, அதுவும் தன்னிச்சையா பேசுறாரு அப்படின்னு. அவர் கட்சியை பத்தி பேசல, முதல்ல ஓ பன்னீர்செல்வமாகிய நான் அப்படிங்கிறதா அவர் முன்னிலைப்படுத்துறாரு அப்படின்னா ஏதோ சொல்ல வர்றாரு, கட்சியில நான் முன்னிலை வகிக்க போறேன், என்ன ஒதுக்குறாங்க அப்படிங்கறத மக்கள் மத்தியில தெரியப்படுத்த விரும்புறாரா இந்த ட்வீட் மூலமா? இல்ல, இது ஒரு குழப்பம் விளைவிக்கும் ஒரு ட்வீட் ஆகத்தான் நான் பார்க்கிறேன். அதாவது அக்டோபர் 7ஆம் தேதிக்கு முன்னால, இப்போ ஓபிஎஸ்னுடைய நிலை என்னன்னு பாத்தீங்கன்னா, அக்டோபர் 7ஆம் தேதி அந்த அனௌன்ஸ்மெண்ட் வரக்கூடாது. அனௌன்ஸ்மெண்ட் இப்போதைக்கு வந்து விட்டால் நிச்சயமாக அது வந்து இபிஎஸ் சாதகமான ஒரு அனௌன்ஸ்மெண்டா தான் வரும். என்றால் கட்சியில இருக்கின்ற பெரும்பாலான நபர்களானாலும் சரி, அரசாங்கத்தில் இருக்கின்ற நபர்களானாலும் சரி, இல்லை என்றால் அவரை சார்ந்து யார் இருக்கின்றாலும், அந்த கட்சியை சார்ந்து யார் இருக்கிறாங்களோ, அதிமுகவை சார்ந்து யார் இருக்கிறாங்களோ, அவர்கள் எல்லாம் வந்து ஏறத்தாழ ஒரு 80% பேர் வந்து இன்னைக்கு எடப்பாடியை தான் சப்போர்ட் பண்ணி கொண்டிருக்கிறார். அந்த ஒரு நிலையில வந்து அக்டோபர் 7ஆம் தேதி வருகின்ற அனௌன்ஸ்மெண்ட்டை தடுக்க வேண்டியது ஓபிஎஸ்னுடைய ஒரு பெரிய கட்டாயமாக மாறுகிறது. அந்த ஒரு நிலையிலிருந்து பார்ப்போமேயானால் ஓபிஎஸ்க்கு ஒரு ரெலவென்டாக தமிழக அரசியல் இருக்க வேண்டும் என்றால் ஏதோ செய்துதான் ஆக வேண்டும் என்ற ஒரு நிலை வருகிறது. அந்த ஒரு நிலையிலிருந்து தான் நான் இதை பார்க்கிறேன். என்னை பொறுத்தளவுல வந்து இன்றைக்கு ஒரு ஒரே ஒரு பிரச்சனை தான் அதுல வருது, அந்த ஜாதியை அடிப்படையாக கொண்டு அதுல ஒரு ஒரு மீட்டிங் ஆஃப் மைண்ட்ஸ் வந்து வருமேயானால், அதாவது யாரு, தினகரன், சசிகலா, ஓபிஎஸ் இவர்கள் எல்லாம் ஒன்றாக நின்று கொண்டு ஒரு அணியாக மாறி வந்து ஒரு பெரிய சேலஞ்சை மவுண்ட் பண்ணா மட்டும்தான் இன்னைக்கு வந்து எடப்பாடியை சேலஞ்ச் பண்ண முடியக்கூடிய ஒரு நிலையில் வந்து இவர்கள் இருக்கிறார்கள் என்றதுதான் ஒரு நிதர்சனமான உண்மை. அதை தாண்டி அந்த ஜாதியை மாற்றி நிறுத்தி கொண்டு ஓபிஎஸ் வர்சஸ் இபிஎஸ் என்று ஒத்தைக்கு ஒத்தான் சொல்லுவாங்கல்ல சினிமால எல்லாம், அதே மாதிரி ஒரு சண்டையா இருந்தால் நிச்சயமாக எடப்பாடி பழனிசாமி அந்த சண்டையை வந்து அந்த சண்டை போடுறதுக்குள்ளாலே அவர் ஜெயித்து விட்டார். இப்ப நீங்க சொல்ற அடிப்படையில பார்த்தோம் அப்படின்னா, எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாளர்கள் கட்சியில நிறைய பேர் இருக்கிறாங்க, ஓபிஎஸ்க்கு ஆதரவாளர்கள் இல்ல அப்படின்னு சொல்லுவீங்களா? ஏன்னா அவர் சென்னையில கூட்டம் கூட்டுறாரு, தேனியில கூட்டம் கூட்டுறாரு, எல்லா இடத்துல ஆலோசகர்கள் கூட பேசிக்கிட்டே இருக்கிறாரு அப்படின்னா, சாதி வட்டத்தை கூட்டுகிறாரா இல்ல ஆதரவாளர் வட்டத்தை கூட்டுகிறாரா ஓபிஎஸ்? இல்ல, ஓபிஎஸ்னுடைய பிரச்சனை இன்னைக்கு என்னவென்றால் அவர் எப்படி ரெலவென்டாக இருக்க முடியும் இன்றைய சூழ்நிலையில் வந்து, அவரு அவரை வந்து மதித்து அவருக்கு கட்சியில் ஒரு இடம் கொடுத்து அவரை அவர் சொல்ற பேச்சை கேட்டு நடப்பதாக யார் இருக்கிறார், இதுதான் கேட்க வேண்டும். அது நாம வந்து அந்த தர்ம யுத்தம் நம்பர் 1 இருக்கு இல்லையா, அந்த டைம்லயே பார்த்தோம். அதாவது ஒரு மைத்ரேயன் வந்து கூட நின்னார், ஒரு செம்மலை வந்து நின்னார், ஒரு மஃபாய் பாண்டியராஜன் வந்து நின்னார், ஒரு இந்த பாலட்டர் பாண்டியனுடைய பையன் மனோஜ் பாண்டியன் வந்து நின்னார், அதே மாதிரியான கே பி முனுசாமி வந்தார், இந்த மாதிரி ஒரு 11-12 பேர் பிரமுகர்கள் வந்து நின்றார்கள்.
அவர்களுடைய நிலை என்ன இன்னைக்கு அது பார்த்தாலே போறோம். அப்ப நமக்கு விளங்கிவிடும் இவர்கள் கூட யார் நிப்பாருன்றது. அப்போ ஜாதியை சார்ந்த நபர்கள் மட்டும்தான் நிப்பார்களே தவிர கட்சியில கொஞ்சம் ப்ரோக்ரஸ் பண்ண வேண்டும், இப்ப கட்சிக்கு நமக்கு ஒரு முக்கிய பொறுப்புக்கு வர வேண்டும் என்று நினைக்கிறவர்கள் யாருமே வந்து ஓபிஎஸ்ஐ நாடி செல்ல மாட்டார்கள். ஏனென்றால் அவர்கள் கூட சென்றதுனாலதான் இப்ப இன்னைக்கு ஒரு மைத்ரேனுக்கு வந்து இன்னைக்கு எம்பியா இருக்க முடியவில்லை. அவரோடு சென்றதுனாலதான் இன்னைக்கு ஒரு மஃபாய் பாண்டியராஜன் வந்து அந்த ஆர்டர் ஆஃப் பிரசிடன்ஸ்ல இப்ப ஏதோ நம்பர் 26 or 27 தமிழ் வளர்ச்சி என்ற ஒரு துறை கொடுத்திருக்கிறார்கள். அதை விட எவ்வளவோ சிறந்த துறை தான் பள்ளிக்கல்வித்துறை. அவர்கள் அவர்களோட இருந்ததால்தான் இன்னைக்கு செம்மலை எங்க இருக்கிறாரோ அந்த இடத்துல இருக்கிறார். கே பி முனுசாமி கூட அதன் பிறகு எவ்வளவோ எடப்பாடி கூட ஒரு சமரசம் செய்து கொண்டதுனால்தான் இன்னைக்கு ஒரு எம்பியா இருக்கிறார். அப்படி பார்க்கும்போது அவர்களோட கட்சியில் இருக்கிறவர் யாரும் நிக்க மாட்டேங்கிறார், ஜாதியில் இருக்கிறவர் மட்டும்தான் நிற்பார்கள் என்றுதான் நான் பார்க்கிறேன். இப்போ ரொம்ப குறிப்பான கேள்வி அப்படிங்கிறது ஓபிஎஸ்க்கும் யூபிஎஸ்க்கும் ரெண்டு பேருக்குமே எடுத்துக்கோங்க சார், ரெண்டு பேருக்குமே கட்சியில நம்ம பக்கம் இழுக்கணும் அப்படிங்கறது நோக்கமா இருக்கா, இல்ல முதலமைச்சர் வேட்பாளர் முதலமைச்சர் பதவி அப்படிங்கிறது நோக்கமா இருக்கா? ஏன்னா இது ரெண்டுத்துல எதுக்கு அவங்க ரொம்ப அதிதீவிரமா போட்டிடுறாங்கன்னு நினைக்கிறீங்க நீங்க? இல்ல கட்சி பதவி இருந்தால்தான், அந்த கட்சியினுடைய முக்கிய பதவி இருந்தால் மட்டும்தான் நீங்க வந்து முதலமைச்சர் ஆக முடியும். அது ஒரு பிரச்சனை இருக்கிறது. அது வந்து எடப்பாடி ஏன் அதை தாண்டி போய்விட்டார் கடந்து போய்விட்டார் அந்த சமயத்துலன்னு பாத்தீங்கன்னா வேற ஒன்றும் கிடையாது. இது அடுத்த பேட்டிலா வச்சிருக்கோம், அடுத்த பிரச்சனையாக நான் பார்ப்போம். அதாவது அந்த ஒருங்கிணைப்பினுடைய அந்த தருணத்தில் வந்து எடப்பாடி பழனிசாமி ஏற்கனவே முதலமைச்சரா இருக்கிறார். அவர் வந்து அதுல இருந்து இறங்கி வந்து அப்புறம் அவர் டெப்டி சீஃப் மினிஸ்டர் ஆகிறது வந்து நன்னா இருக்காது. அதாவது அது ஆப்டிக்ஸ் கூட எடப்பாடி பழனிசாமி அந்த என்ற நபர்களுடைய அந்த இது பர்சனாலிட்டி கூட இல்லை என்றால் நாளைக்கு அவருக்கு ஒரு இமேஜ் பில்ட் பண்ண வேண்டும் என்றால் அது நன்றாக இருக்காது என்று சொல்லித்தான் அவர் வந்து கட்சியினுடைய பதவியை விட்டு கொடுக்கிறார். அதன் பிறகு அவருடைய எண்ணம் என்னவா இருந்தது என்று நான் யூகிக்கிறேன் என்றால் இந்த போட்டி இல்லை என்றால் இந்த பிரச்சனை என்பது அதாவது ஓபிஎஸ்னுடைய கரம் வந்து கட்சியில் ஓங்கி இருக்கிறது அது ஒரு பிரச்சனையாகத்தான் எடப்பாடிக்கு வரும் என்று எடப்பாடிக்கு நன்றாக தெரியும். ஆனால் அது வந்து எப்ப வரும் என்று பார்த்தால் ஒரு தேர்தலுக்கு அருகாமையில் தான் வரும், அதான் இப்ப வந்து கொண்டிருக்கிறது. அப்ப அந்த ஒரு தருணத்தில் மட்டும்தான் அது ஹேண்டில் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கிறதாக எடப்பாடி நினைத்து கொண்டார். அதுதான் இப்ப நடந்து கொண்டிருக்கு. அதாவது ஏறத்தாழ ஒரு 3 வருட காலம் வந்து எடப்பாடிக்கு ஒரு ஒரு ஃப்ரீ ஹேண்ட் வந்து அரசாங்கத்தில் கொடுத்து விட்டார்கள். அதுலதான் அவருடைய தன்னுடைய இமேஜை வளர்த்தி கொண்டார். அந்த இமேஜை வளர்த்தி கொண்டதனுடைய பலமாக இன்னைக்கு என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா கட்சிக்காரர்கள் வந்து அவரை நம்புகிறார்கள். அப்போ அதன் அடிப்படையில் தான் இன்னைக்கு வந்து அடுத்ததாக அவர் கட்சியை எடுக்கக்கூடிய தன்னுடைய கையில் எடுக்கக்கூடிய அந்த சூழ்நிலை இன்னைக்கு உருவாயிட்டு. இல்ல இப்போ ஓபிஎஸ் சார்ந்து ஓபிஎஸ் பக்கத்துல இருந்தா நம்மளால வந்து ட்வீட் போடுறது ஆதரவாளர் சந்திக்கிறது இதெல்லாம் பார்க்க முடியுது. இபிஎஸ் அவர்கள் எந்த விதமான சலனமும் இல்லாம ரொம்ப அமைதியா அவரோட வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்னா இபிஎஸ்க்கு தெரியுதா நீ என்ன வேணாலும் பண்ணுங்க எப்படியும் நான் தான் எங்க ராஜா அப்படின்னு நினைச்சிட்டு ரொம்ப அமைதியா இருக்கிறாரு, அவரோட மூவ் நீங்க எப்படி கணிக்கிறீங்க? இல்ல எடப்பாடி இதெல்லாம் முன்னாடியே பண்ணிட்டாரு. அதாவது யாரெல்லாம் கரெக்ட் பண்ணுமோ எந்த இடத்துல கரெக்ட் பண்ணுமோ எல்லாம் கரெக்ட் பண்ணி வச்சுட்டாரு. அதனுடைய விளைவாகத்தான் செப்டம்பர் 28 நாம் பார்த்தோம். இது 3 வருட காலமாக அவர் ஒன்றும் எளிதாக இதெல்லாம் கடந்து செல்லவில்லை. அவர் தன்னுடைய மகன் இருக்கிறார் மிதுன், அவரை வேணா ஒரு லோக்சபா கான்ஸ்டியூன்சில நிறுத்தியிருக்கலாம், அதை செய்யவில்லை. இல்லை என்றால் அவருக்கு வேற ஏதாச்சும் பொறுப்பு கொடுத்துருக்கலாம், மத்திய அரசாங்கத்திட்ட கேட்டு ஏதாச்சும் ஒரு பொறுப்பு வாங்கி கொடுத்துருக்கலாம், அதுவும் செய்யவில்லை. ஓபிஎஸ் இதில் கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருந்தாரு. அவர் வாரணாசியில் சென்று பிரதமரை சந்திக்கிறார், தன்னுடைய மகனோட செல்கிறார், அதன் பிறகு மகனை வந்து தேனியில் நிற்க வைக்கிறார். அதற்கு ஏறத்தாழ ஒரு 6 மாசத்துல இருந்து 8 மாசம் டைம் வந்து அவர் வந்து தேனியினுடைய அந்த அருகாமையில் ஸ்பெண்ட் பண்ண வேண்டிய அந்த சூழ்நிலை வருகிறது. ஏனென்றால் அப்பத்தான் ஓ பி ரவீந்திரநாத்தை ஜெயிக்க வைக்க முடியும். அந்த அளவுக்கு கடினமான ஒரு தேர்தலாக இருந்தது, அதை ஜெயிக்க வச்சார் நிச்சயமாக. அதனால வந்து அவருக்கு ஒரு பாசிட்டிவ் தான் நிச்சயமாக, என்ற ஒரே ஒரு அதிமுக நபர் தான் ஜெயிச்சிருக்கிறார். அப்ப அது ஓபிஎஸ்ஐ பொறுத்தவரை ஒரு பெரிய பாசிட்டிவாக நான் பார்க்கிறேன். ஆனால் அதுல என்ன கோட்டை விட்டாருன்னு பாத்தீங்கன்னா இந்த 6-8 மாசத்துல யாருக்கு என்ன எப்படி செய்ய வேண்டுமோ அது வந்து எடப்பாடி ஏற்கனவே செய்து விட்டார். இனி ஒன்றும் செய்யறதுக்கு பெருசா ஒன்றும் பாக்கி இல்லை. நீங்களா போய் கேட்டா அவர் ஏதாவது செய்து கொடுப்பாரே தவிர இனி புதிதாக அவர் செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரு கே பி முனுசாமி கூட இன்னைக்கு வந்து ஒரு எம்பியா இருக்கிறாருன்னு பாத்தீங்கன்னா அதனுடைய காரணம் என்ன? கே பி முனுசாமி என்பது இவர் கூட இருந்த மனிதர், ஓபிஎஸ் கூட இருந்த ஒரு மனிதர். அவர் வந்து இன்னைக்கு ஒரு எம்பியா இருக்கிறதுக்கு காரணமே எடப்பாடியாக இருக்கும் போது அப்போ இதையெல்லாம் கடந்து நாம் சென்று விட முடியாது. அப்போ எடப்பாடி வந்து ஏறத்தாழ ஒரு 3 வருடமாக செய்து கொண்டிருப்பதை இப்ப திடீர் என்று ஓபிஎஸ் வந்து ஒரு 3 மாசத்துலயோ 2 மாசத்துலயோ 1 மாசத்துலயோ செய்ய வேண்டும் என்று பார்ப்பது நிச்சயமாக இயலாதது என்றாகத்தான் நான் பார்க்கிறேன். இப்ப அதிமுக அப்படிங்கிற ஒரு கட்சி இந்த 2021 தேர்தலில் எதிர்கொள்ளணும் அப்படின்னா அல்லது நிலையா நிக்கணும் அப்படின்னா நிச்சயமா இவங்க இருவருடைய ஒற்றுமை அப்படிங்கிறது நம்ம தேவையான ஒன்றுதான் அப்படிங்கிறது கணிப்பே நமக்கு சொல்ல முடியும். அப்படி இந்த ஒற்றுமையை சீர்குலைக்கணும், இவர்களுக்கு இடையில அதிகமான ஒரு பிளவு உருவாக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணக்கூடிய நபர்களாக யாரெல்லாம் இருப்பாங்கன்னு திரு ஆர்.கே. கணிக்கிறார்.
இல்ல இல்ல, அது ஓபிஎஸ் வந்து கண்ணாடியில பார்த்தாலே தெரியும் அவர் தான் இதனுடைய பெரிய நபரா இருக்கிறாரு, வேற யாரும் வேண்டாம், அவரு ஒரு ஒரு நபரே போதும். அதாவது இப்ப இருக்கின்ற பிரச்சனை இதுதான், இப்ப இருக்கின்ற நிலைமையில் நீங்க வந்து இப்ப எடப்பாடி இல்லை என்றால் வேற ஒரு நபர் வந்து அங்க முதலமைச்சரா உட்கார போறாரு. இப்ப இப்ப ஜாதி ரீதியாக அவர்கள் என்ன ஒன்றுபட்டால் கூட அது ஓபிஎஸ் வந்து முதலமைச்சராக இருக்க முடியாது, அது வேற ஒரு நபர் தான் இருப்பார். அது டிடிவி தினகரனா இருக்கலாம், இல்லை என்றால் சசிகலா கைகாமிக்கின்ற இன்னொரு நபரா இருக்கலாம். அப்ப அந்த ஒரு சூழ்நிலை இருக்கும் போது இவர் என்ன செய்திருக்க வேண்டும் என்றால், இந்த இதே நிலை தொடர வேண்டும் என்றால் நிச்சயமாக அவர் வந்து எடப்பாடியை ஆதரித்து போயிருக்கலாம், ஏனென்றால் கட்சி இன்னும் அவர் கையில் தான் இருக்கிறது. அப்போ எடப்பாடியை ஆதரிக்க விடாமல் தடுக்கிறது வந்து பாஜகன்னு சொல்லப்படுது, அதனை உடன்படுறீங்களா சார்? இல்ல இல்ல, நிச்சயமா கிடையாது. அது இன்றைய சூழ்நிலையில் வந்து ஓபிஎஸ்ஐ ஓரளவுக்கு இயக்குறது வேணா பாஜக இருக்கின்ற சில கேரக்டர்ஸா இருக்கலாம், அவர்களுக்கு ஒரு பெரிய சென்ட்ரல் இருந்தாலும் சாங்ஷன் கிடையாது. இங்கே வந்து ஏதோ வாய்க்கு வந்ததெல்லாம் பேசி நடக்கின்ற சில தலைவர்கள் என்று தம்பட்டம் அடிக்கின்ற, தன்னைத்தானே நினைத்துக் கொள்கின்ற சில நபர்கள் இருக்கிறார்கள், அவர்களுக்கும் மக்களுக்கும் ஒரு சம்மந்தம் கிடையாது, அவர்களுக்கும் கட்சிக்கு ஒரு சம்மந்தம் கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் அவர்கள் வந்து இந்த ஒரு கட்சிக்காக பிரச்சாரம் செய்ய ஆரம்பித்து விட்டால் நிச்சயமா இந்த கட்சிக்கு இருக்கிற அந்த நோட்டா கீழே இருந்தது இல்லையா, அதுல இருந்து போய் ஜீரோ ஓட்ஸ் வந்துவிடும். அந்த ஒரு நிலையில் இருக்கின்ற சிறுவர்கள் வந்து நிச்சயமாக ஓபிஎஸ் இன்ஃபுளுன்ஸ் செய்ய பார்க்கிறார்கள். ஆனால் அதை தான் கடந்து போனோம் என்றால் நிச்சயமாக நம்ம என்ன தெரியுதுன்னு பாத்தீங்கன்னா, ஓபிஎஸ்னுடைய ஒரு பிரச்சனையாக தான் நான் இதை பார்க்கிறேன். ஓபிஎஸ்னுடைய பிரச்சனை என்னவென்றால், இன்றைய சூழ்நிலையில் வந்து அவர் எடப்பாடியினுடைய தலைமையை ஆதரித்து விட்டால் நிச்சயமாக அதன் பிறகு வந்து ஒரு கோயிங் பேக் கிடையாது, அதன் பிறகு அவர் அந்த பொசிஷனை வந்து சேலஞ்ச் பண்ண முடியாது. அப்ப அவருடைய இக்கட்டான சூழ்நிலையாக இருக்கிறது, அது புரிகிறது. எப்படியானாலும் அடுத்த ஒரு தேர்தலில் வந்து அதிமுக திரும்பி வர்றதாக நான் காணவில்லை. அப்படி இருந்து கூட ஏன் இந்த அளவுக்கு ஒரு பிரச்சனை வருது என்றால், அதில் அதாவது இப்ப நிச்சயமாக ஜெயிச்சு வர வேண்டும், அது தேதியில வந்து ஓபிஎஸ் ஜெயிச்சு வந்துருவாரு. எடப்பாடியிலிருந்து எடப்பாடி அந்த சேலம் ரீஜன்ல இருந்து எங்க நின்னாலும் அவர் எடப்பாடி இன்னைக்கு ஜெயிக்கிற நிலைமையில் தான் இருக்கிறார். அந்த ஒரு நிலைமையில வந்து யார் வந்து கட்சியை வந்து வழி நடத்துகிறார்கள், அந்த இடத்துக்கு வந்து ஒரு அன்டிஸ்பியூட்டட் லீடர் தேவை என்று ஓபிஎஸ் நினைக்கிறார். அவர் சும்மா இருந்தாலே நீங்க சொன்ன மாதிரி ஓபிஎஸ் தான் கட்சியினுடைய பிரதான புள்ளியாக விளங்குகிறார். அப்ப ஒரு தேர்தலுக்கு பிறகு அவர் தான் பிரதான புள்ளியாக இருந்திருப்பார், அதன் பிறகு அவர் வந்து இந்த காயை நடத்தி இருக்கலாம். ஆனால் யாருடையோ தவறான அட்வைஸை கேட்டுக்கொண்டு அவர் என்ன செய்கிறார்னு பாத்தீங்கன்னா, இப்பவே காய்களை நகர்த்தி விட வேண்டும் அப்படின்னு ஒரு மூவில் இறங்குறார். இது மறுபடியும் தொண்டனுடைய மனதில் என்ன கொண்டு போய் சேர்க்குது என்றால், மறுபடியும் ஓபிஎஸ் வந்து என்ன முன்னாடி பண்ணாரோ 2017 பிப்ரவரியிலையும் அதுக்கு முன்னாடி என்ன செய்தாரோ அதே ஒரு சில்மிஷங்கள் தான் இப்பவும் செய்து கொண்டிருக்கிறார். இவர் கட்சிக்காக உழைக்கவில்லை, கட்சிக்காக பாடுபடவில்லை, கட்சிக்காக நிற்கவில்லை, இவர் வேறதுக்காக நின்று கொண்டிருக்கிறார். அதுதான் ஒரு பிரச்சனையாக இவர்கள் எல்லாம் பார்ப்பார்கள். இந்த முதலமைச்சர் பதவி தான் இந்த அதிகாரம் தான் எனக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு நகர்ந்து கொண்டிருக்கிறாரு, அதுதான் ரொம்ப தவறான நகர்தல் அப்படின்னு நீங்க ஓபிஎஸ் சொல்றதை நான் புரிஞ்சுக்கிறேன். அக்டோபர் 7 என்ன மாதிரி நடவடிக்கையை அதிமுக எடுக்க போது நீங்க நினைக்கிறீங்க? ஏன்னா ஒரு சில பேர் சொல்றாங்க நிச்சயமா யாருமே அறிவிக்க மாட்டாங்க, ஏன்னா சிட்டிங் சிஎம் எடப்பாடி பழனிசாமி தான், சோ அதை அறிவிச்சுட்டாங்க அப்படின்னா இன்னுமே சிக்கல் பெருசாகும், சோ தேர்தல் முடிந்த பிறகு முதலமைச்சர் அறிவிப்போம் கூட ஒரு அறிவிப்பு வெளியாகலாம், ஒன்றும் நடக்காமலும் போகலாம் அப்படின்றாங்க. உங்களுக்கு கணிப்பு என்ன ஆகி சார்? செப்டம்பர் 28 நான் இதான் சொன்னேன், அதாவது அக்டோபர் 7 ஒரு டிசிஷன் இருக்காது, யாரும் ஒன்னு அனௌன்ஸ் பண்ண போறதில்லை என்றதான் நான் கூறினேன். ஆனால் இன்றைய சூழ்நிலை என்னவென்றால், எடப்பாடி பழனிசாமி பாக்கி இருக்கின்ற அதிமுக இருக்கின்ற நபர்களை கூட தன்னுடைய கையில் எடுத்து விட்டார். அப்போ அக்டோபர் 7 ஒரு அனௌன்ஸ்மெண்ட் இருக்குமே ஆனால் அது நிச்சயமாக எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர் கேண்டிடேட் என்ற ஒரு அனௌன்ஸ்மெண்ட் தான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் அதை எப்படியாச்சும் முறியடிக்க வேண்டும், தடுக்க வேண்டும் என்ற ஒரு இடத்துல இருந்தான் எடப்பாடி ஓபிஎஸ் வந்து வேலை செய்து கொண்டிருக்கிறார். இனி கட்சியை வந்து ஒன்றாக நாம் வந்து வழி நடத்த வேண்டும், இல்லை என்றால் கட்சி வந்து பிளவுபடக்கூடாது என்றொரு இது ஆசை நிச்சயமாக எடப்பாடிக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. ஏனென்றால் அவர் இன்னைக்கும் என்ன நினைக்கிறாருன்னா, ஸ்டாலின் மாதிரி ஒரு தலைவர் வந்து திமுக இருக்கும் வரை தனக்கு சான்ஸ் வந்து கொண்டே இருக்கும், அதாவது ஏதோ ஒரு பிரச்சனை வந்து கொண்டே இருக்கும், அந்த பிரச்சனையை வைத்து கொண்டு கணிசமான இடங்களில் ஜெயிக்காவிட்டால் கூட அட்லீஸ்ட் ஒரு 50-60 இடங்கள்ல நிச்சயமாக ஜெயிக்கக்கூடும் என்ற ஒரு நம்பிக்கை வந்து எடப்பாடிக்கு இருக்கிறது. அப்ப அந்த ஒரு சூழ்நிலையில நிச்சயமாக அவர் இன்னைக்கு என்ன செய்ய போகிறார் என்றால், எப்படியாவது அக்டோபர் 7 ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வர வேண்டும், அந்த அக்டோபர் 7 அனௌன்ஸ்மெண்ட் நான் இருக்க வேண்டும், அதாவது எடப்பாடி இருக்க வேண்டும் என்று அவர் நினைப்பார்.
ஆனால் ஒரு ஒரு சான்ஸ் இருக்கிறது, அதாவது ஓபிஎஸ்ஐ ஒருங்கிணைத்து போகக்கூடிய அந்த வாய்ப்பு இருக்கிறதாக அவர் அறிந்தால் நிச்சயமாக அவர் வந்து அந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்து அக்டோபர் 7ஆம் தேதி இருக்காது. அதனுடைய பின்னணிகள் தான் இப்போ இன்றைக்கும் நாளைக்குமாக நடந்து கொண்டு இருக்கும். ஸோ ஒருவேளை எடப்பாடி பழனிசாமியும் ஓபிஎஸ்ஸும் ஒருங்கிணைந்தே அடுத்த கட்ட நகர்வுகளுக்கு சென்றாங்க அப்படின்னா அதிமுக ஒரு பலம் வாய்ந்த கட்சியாக நீடிக்கும் அப்படின்னு நீங்க சொல்ல வரீங்களா? அப்படி எடுத்துக்கலாமா? நிச்சயமாக என்னுடைய விருப்பமும் அதுதான். அதாவது தமிழகத்தை பொறுத்தவரை கழகங்கள் தான் தமிழகத்தை வழிநடத்தி கொண்டிருக்கிறது. கழகங்கள் தான் தமிழகத்துக்கு இந்த அளவுக்கான ஒரு டெவலப்மெண்ட் ஆனாலும் சரி எந்த ஒரு பிரச்சனையை கையாளும் அந்த அந்த கெப்பாசிட்டியும் கொடுத்தது கழகங்கள் தான். அதுல மாற்றுக்கருத்தே இருக்க முடியாது. அதுல அதிமுக தான் ஒரு ஒரு லயன் ஷேர் ஆஃப் தி இயர்ஸ் வந்து அதிகாரத்தில் இருக்கிறது. நிச்சயமாக அது நாம் நிச்சயமாக மறுத்து விட முடியாது. அந்த ஒரு சூழ்நிலையில அது திமுக அடுத்த அதிகாரத்துக்கு வரும் என்றுதான் நான் எதிர்பார்க்கிறேன். அப்படி வந்தால் கூட அதிமுக வந்து ஒரு கட்சியாக நீடித்தால் நிச்சயமாக அதனுடைய பலன் வந்தது அதிமுகவுக்கு மட்டும் கிடையாது. இதுதான் அவங்க ரெண்டு பேரும் மனதில் கொள்ள வேண்டுமா? ஓபிஎஸ் ஆனாலும் சரி இபிஎஸ் ஆனாலும் சரி என்னை பொறுத்தவரை இபிஎஸ்க்கு ஓரளவுக்கு அது மனதில் இருக்கதாக நான் படுகிறேன், எனக்கு படுகிறது. அப்ப அப்படி இருக்கின்ற சூழ்நிலையில் அதிமுக ஒரு ஒருங்கிணைந்த கட்சியாக ஒன்றாக இருந்தால் மட்டும்தான் தமிழகத்தில் அவர்களுக்கும் ரெலவன்ஸ் இருக்கிறது. அந்த ரெலவன்ஸ் வந்து இன்னொரு எலக்ட்ரல் விக்டரியாக மாற வேண்டும் என்றால் 2026 ஒரு எலக்ட்ரல் விக்டரியாக மாற வேண்டும் என்றால் இவர்கள் ரெண்டு பேரும் ஒன்றாக நிக்க வேண்டும் என்றதுதான் என்னுடைய விருப்பமும் அதான் தமிழ்நாடு மக்களுடைய விருப்பமும் அதான் அதிமுக தொண்டனுடைய விருப்பமும். சோ எடப்பாடி பழனிசாமி மனசு வச்சுட்டாரு, ஓ பன்னீர்செல்வம் தான் மனசு வைக்கல அப்படின்னு நீங்க சொல்றீங்க, அதுல இதுல இருந்து புரிஞ்சுக்க முடியுது. தொடர்ந்து ஓபிஎஸ் மற்றும் இபிஎஸ் நகர்வுகளை பார்க்கலாம், அதிமுக அப்படிங்கிற கட்சியினுடைய நகர்வுகள் எப்படி இருக்கு அப்படிங்கறதையும் பார்க்கலாம். அதை பற்றி ஒரு விரிவான ஒரு ஆழமான அனசலை கொடுத்துருக்கீங்க. எங்களோட வந்து இணையத்தின் மாநிலங்களுடைய வருகையிலையும் கருத்து பேசுவதற்கு மிக்க நன்றி ஆர்கே சார். நன்றி நண்பர்களே, மீண்டும் ஒரு கொடி பார்க்கிறது நிகழ்ச்சியில் மற்றும் ஒரு சிறப்பு ஆளுநர் சந்திக்கிறேன். அதுவரை உடம்பு விடைபெறுவது உங்கள் அருள்மொழிவர்மன். இணைந்திருங்கள். இது உங்கள் ஆதன் தமிழ்.